தேசிய முன்னணி நிர்வாகம் பின்வரும் முன்னெடுப்பு திட்டங்களின் மூலமாக பொதுச் சேவை மற்றும் நிர்வாக முறையை மேம்படுத்தி வலுப்படுத்தியிருக்கிறது பொதுமக்களின் வசதிகளை முன்னிட்டு அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனச் சேவைகளுக்காக யுடிசி மற்றும் ஆர்டிசி என்ற ஓரிட சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டன மலேசியா முழுவதிலும் தற்போது இருபது யூ மையங்கள் செயல்படுகின்றன மேம்பட்ட அதன் ஓரிட சேவைகளின் வழி ஐம்பத்து நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் வருகையாளர்கள் பயனடைந்துள்ளனர் யூடிசிகளில் வழங்கப்படும் சேவைகள் கடப்பிதழ்கள் புதுப்பித்தல் கார்டு புதுப்பித்தல் சாலை வரி செலுத்துதல் கார் காப்புறுதி செலுத்துதல் பிடிபிடிஎன் சேவைகள் வரி தொடர்பான சேவைகள் இதனிடையே நாடு தழுவிய நிலையிலுள்ள பதினோரு ஆர்டிசிகளுக்கு முப்பத்தெட்டு மில்லியன் மக்கள் வருகை புரிந்தனர் ஆர்டிசியின் கீழ் வழங்கப்படும் சேவைகள் மற்றும் பரிசீலனை உதவிகள் திறன் மற்றும் தொழில் முனைவர் பயிற்சிகள் ஒரே மலேசியா தகவல் சாவடி தொழில்நுட்ப சேவை தகவல்கள் வேலை வாய்ப்புகள் மைஇஜி கேபிடிஎன் கே கே விவசாய வர்த்தக சமூக தகவல்கள் உயர் மதிப்புமிக்க விவசாய அடித்தளங்கள் விவசாய உணவு உற்பத்தி பதினெட்டு திட்டங்கள் விவசாய உற்பத்தி மைய நிர்வாகங்கள் பல்கலைக்கழகங்களுடன் ஒத்துழைப்பு ஒரே மலேசியா சுகாதார பராமரிப்பு சேவைகள் நிதியுதவி வசதிகள் கடந்த ஈராயிரத்து பதினைந்தில் எண்ணூற்று முப்பத்தி ஏழு ரிங்கிட்டாக இருந்த குறைந்தபட்ச சம்பளம் ஈராயிரத்து பதினாறில் ஆயிரத்து இருநூறு ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டது பொதுச்சேவைத் துறையில் திறன் பெற்ற தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன பொதுச்சேவை துறையில் உள்ள குறிப்பிட்ட திட்டங்களில் டிவிஇடி தகுதி நிலையை அரசாங்கம் இணைத்து கொண்டுள்ளது பொதுச்சேவைத் துறையில் மாற்றுத் திறனாளிகளை சேர்த்துக் கொள்வதற்கென ஒரு கொள்கை முறையையும் தேசிய முன்னணி அறிமுகப்படுத்தியுள்ளது திறனும் கல்வி தகுதிகளும் கொண்ட திறனாளிகளுக்கு ஒரு விழுக்காடு வேலைவாய்ப்புகளை அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து மாற்றுத்திறனாளிகள் பொதுச்சேவைத் துறையில் வேலைக்குச் சேர்க்கப்பட்டுள்ளனர் தேசிய முன்னணி நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம் மக்களே பிரதானம் இப்பொழுதே செயலாக்கம்